என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட வெளிப்படும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் உங்கள் ரத்தத்தில் இல்லை. ஆகவே இந்த உலக வழக்கத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எபேசியர் 2:1 வாசிங்க. வாசிட்டு நம்ம திரும்ப மறுபடியும் ஏசாயா 53 வருவோம். ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்து அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய நீங்கள் முற்காலத்திலே, நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வசனம் வார்த்தை இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். எல்லாம் சொல்லுங்க. அடுத்து எங்கே கோடு போடணும்? கடைசி வார்த்தை நடந்து கொண்டீர்கள். எல்லாம் சொல்லுங்கள். இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அப்போ ஒரு குரூப் பீப்புள் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியே நடக்குது. அது என்னென்னா, இந்த உலகத்துக்கு ஒரு வழக்கம் இருக்குது. இந்த வியாதி வந்தால் செத்துருவான், இந்த வியாதி வந்தால் சுகமாகாது, இப்படி இருக்கிற மேலே வரவே முடியாது, இந்த மாதிரி பின்னணி இருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இதெல்லாம் இந்த உலக வழக்கம். ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள். நாலு பேரை காக்கா பிடிச்சா தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். என்ன பிடிச்சா? நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. மேனேஜர் காலை பிடிச்சா தான் நாளைக்கு வர முடியுன்றீங்களா, மேலே வர முடியும். இதெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தேவையே. வாழ்க்கை ஃபுல்லாக காக்கை பிடிச்சவன், காலை பிடிச்சவன், காலை உதறி விட்டு அதனால் கடவுளே வேணான்ட்டு நம்ம யாரெல்லாம் முக்கியமானது அவனெல்லாம் நம்மளை தட்டி விட்டு போயிட்டாங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்காங்க, இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பவுல் சொல்கிறான், எனது ஜீவன் இரத்தத்தில் இல்லை, எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து ஜீவன் வெளிப்படும் நாளிலே என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட வெளிப்படும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் உங்கள் இரத்தத்தில் இல்லை. ஆகவே இந்த உலக வழக்கத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் உங்கள் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார் தேவன். உங்கள் மைண்ட் இதில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோடனே உங்கள் சரீரத்தில், பாடியில், உங்கள் குடும்பத்தில் அது நடக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஆவியும் உங்களை இந்த விஷயத்தில் புதிதாக்குகிறது. ஒன்று உலக வழக்கத்திற்கு ஏற்படியான ஒரு வாழ்க்கை. யாராவது ஒருவர் உலகத்தில் இது நடக்குது அது நடக்குது எனக்கு நடக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் இருக்கிற மாதிரி தலையை சீவக்கூடாதுன்றான், உலகத்தில் இருக்கிற மாதிரி லிப்டிக் போடக்கூடாதுன்றான், உலகத்தில் இருக்கிற மாதிரி என்னது சுடிதார் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உலகத்துக்கு வர மாதிரி காய்ச்சல் உனக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதே இல்லை. உலகத்தில் இருக்கிறவனுக்கு வர மாதிரி உனக்கு வியாதி வராது, வந்தாலும் அது உன்ட்ட நிற்க முடியாது, சுகமாயிரும் அப்படின்னு யாரும் சொல்லித்தரல. நல்ல விஷயத்தை உங்களை எவனுக்குமே வாயை திறந்து சொல்லித்தரவே தெரியாது. உனக்கு தெரிஞ்சது நகத்தை வெட்டுறது, ஹீல்ஸ் போடுறது, லிப்ஸ்டிக்கை போடுறது, இந்த ஒரு கருமாந்திர பிரசங்கத்தை தான் உன்னால் பண்ண முடியும். அப்போ என் நண்புக்குரியவர்களே, இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது வந்து லீஸ்ட், சாதாரண ஒரு விஷயம் மாதிரி. ஆனால் மேஜர் விஷயம், அவன் நம்புறத நீ நம்பக்கூடாது, அவன் ஏற்றுக்கிறது நீ ஏற்றுக்கக்கூடாது, அவனுக்கு நடக்கிறது உனக்கு நடக்கக்கூடாது, நடந்தாலும் அது உங்ககிட்ட நிலை நிற்க கூடாது. ஆமா, நல்லா தட்டுகிறேன். வாழுகிறவன் அல்ல நான், ரட்சிக்கப்பட்ட போது என் மனது புதிதாக்கப்பட்டு இருக்கிறது.